சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் உள்ள ராம்குமார் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. சுவாதி கொலை வழக்கில் கைதான ராம்குமார் செப்டம்பர் 18 புழல் சிறையில் தற்கொலை செய்து கொண்டார். இதனிடையே 13 பிறகு சனிக்கிழமையன்று பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. தடயவியல் துறை தலைவர் செல்லக்குமார் தலைமையில் எய்ம்ஸ் மருத்துவர் சுதிர் கே குப்தா, வினோத் உட்பட 5 கொண்ட குழு ராம்குமார் உடலை பிரேத பரிசோதனை செய்தனர். ராம்குமார் உடல் பிரேத பரிசோதனை முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது. பிரேத பரிசோதனை முடிந்ததும் ராம்குமார் உடல் அவரது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது.